அன்றாட உணவு. தொடக்க நூல் ஆதியாகமம் 15:1 திருவசனம். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அப்ரஹாமனுடைய வாழ்வில் குழந்தை இல்லையே என்ற எண்ணத்தோடு மனமுடைந்து தளர்ந்து தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வர முடியாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார். அந்நேரத்தில் தான் ஆண்டவர் அப்ரஹாமுக்கு தோன்றி சொன்னார், அப்ரஹாம் அஞ்சாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்ரஹாம் அதை விசுவசித்தார். அது அவருக்கு ஏற்புடையதாக மாறியது. அவருடைய சந்ததிகள் கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருகு பண்ணினார். ஆம் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே நிறைவேறாத காரியங்களுக்காக எதிர்பார்த்தும் இதுவரையிலும் கிடைக்கவில்லையே என்ற ஏதாவது நிலையிலே உள்ளம் உடைந்து உங்களை வீடை விட்டு வெளியே வர முடியாமலும் உள்ளத்தில் இருந்துள்ள அந்த எண்ணத்திலிருந்து துக்கத்திலிருந்து உடைவிலிருந்து தளர்விலிருந்து வெளியே வர முடியாமலும் இருக்கிறீர்கள் என்ன அப்ரஹாமுக்கு தோன்றின ஆண்டவர் இன்றைக்கு அன்றாட உணவு வழியாக உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு கைமாறு கிடைக்கும். அப்ரஹாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அஞ்சாதே, கேடயமாக இருப்பேன், பெரும் கைமாறு கிடைக்கும் என்று சொல்லி அப்ரஹாமை ஆசீர்வதித்தது போல இந்நாளிலே எதிலே அப்ரஹாமை போல ஏதாவது நிலையிலே ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்ரஹாமுக்கு தோன்றி வெளிப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படி அதன் வழியாக இவர்கள் கூடாரத்திலிருந்து வெளியே வரவும் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தளர்வுகளிலிருந்து உடைவுகளிலிருந்து வெளிவந்து உமக்கு சாட்சியாக அப்ரஹாம் உமக்கு நண்பராக இருந்தது போல உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு நண்பர்களாக மாறும்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.